அப்பாடி ஒரு வழியா ஸ்கூல் திறந்துட்டாங்க என்னடி இது நம்ம ஸ்கூலா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பயங்கரமா மாத்தி வச்சிருக்காங்க அது இல்லடி 1.5 வருஷம் கழிச்சு இப்பதான ஸ்கூலுக்கே வர்றோம் அதான் நமக்கு புதுசு மாதிரி தெரியுது ஸ்கூல்லாம் அப்படியே தான் இருக்கு சே கொரோனா மூன்றாவது அலைன்னு சொல்லிட்டே இருந்தாங்களே ஒண்ணு ஆள காணோம் போல அதனால தான் ஸ்கூல் எல்லாம் திறந்துட்டாங்க சரி எப்படியோ நமக்கு 10th பாஸ் ஆக்கி விட்டா சரிதான் சரி வா இப்ப கிளாஸ் குள்ள போவோம் அனேகமா நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம் நினைக்கிறேன் இன்னும் யாரையும் காணோம் ஏய் கிளாஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி வலது கால் எடுத்து வச்சு போடி இது 10th இப்பதான் நம்ம நிறைய மார்க் எடுக்கணும்ல நல்ல கடவுளை வேண்டிட்டு உள்ள போ அப்பாடி கிளாஸ் எல்லாம் நல்லா சானிடைஸ் பண்ணி பளபளபளன்னு வச்சிருக்காங்க டேபிள் சேர்லாம் ஒரு வழியா சீட்ட புடிச்சாச்சு கடவுளே தெய்வமே உன்னை நினைச்சு கிளாஸ் குள்ள நுழையிறேன் இந்த வருஷமும் எங்களை பாஸ் ஆக்கி விட்டுரு போன வருஷம் அக்காங்க அண்ணங்க மாதிரி இந்த வருஷமும் எங்களுக்கும் எக்ஸாமே வைக்காம பாஸ் பண்ணி விட்டுரு தெய்வமே ஏய் இங்கே பாடி சும்மா கிளாஸ் பளபளபளன்னு வச்சிருக்காங்க நீ எங்க ஒருத்தையும் காணோம் 9 மணினா எல்லாம் 9 மணிக்கு மேல தான் வருவாளுக போல ஆமா ஆமா எல்லாரும் நம்மள மாதிரி பங்க்சுவாலிட்டியா இருப்பாங்களா ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் எங்க நீ இந்த சுசிலா பிரமீலா யாரையுமே காணோம் போன்ல பேசினே அவளோடலாம் ஆமா ஜானு எல்லாத்தையும் பேசினே 9 மணி கிளாஸ் தானே 9:05 க்கு வந்துறேன்னு சொன்னாளுக ஏய் சுசிலா ஸ்கூலுக்கு வந்துட்டோம் பாரு ஸ்கூல்லாம் பயங்கரமா இருக்கு ஆன்லைன் கிளாஸ்ல கொடுத்த எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிட்டியா நீ இல்லை பிரமீலா நான் முடிக்கவே இல்லை பார்க்கலாம் மிஸ் கேட்டால் நீ ஃபர்ஸ்ட் நாளே நல்லா திட்டு வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஏ ஆனால் முதல் நாள்னால எதுவும் சொல்ல மாட்டாங்க தெரியுமா வா சமாளிச்சுக்கலாம் கடவுளே உள்ள வந்தா சிங்கப்பாரடி ரெண்டு பேர் ஏற்கனவே வந்துட்டாளுங்க ஆஹா சீக்கிரம் உள்ள போகணும் ஏன்னா ப்ரேயருக்கு பெல் அடிச்சிருவாங்க மணி ஆயிடுச்சு நான் வந்ததே லேட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வெளியே வாங்க ப்ரேயர் ஸ்டார்ட் ஆக போகுது ஏய் ஃபர்ஸ்ட் நாளே ப்ரேயருக்கு லேட்டாக போக வேண்டாம் எல்லாரும் வெளியே வாங்க கேர்ள்ஸ் அப்பாடி ஒரு 2 வருஷமாக எந்த தொலையும் இல்லாமல் இருந்தோம் அந்த அசம்பிளி பிளட்ஜு ப்ரேயரு கிளாஸு இன்டர்வல் அப்பப்பா தொடர்ச்சியாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏய் பிளட்ஜு ஸ்டார்ட் ஆக போகுது திரும்பி நில்லுங்க இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஐ லவ் மை கண்ட்ரி அண்ட் ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் இட்ஸ் ரிச் அண்ட் வேரிட் ஹெரிட்டேஜ் I shall respect my parents, teachers, and all elders, and treat everyone with courtesy. Good morning to everyone. Each morning is a new beginning with new hopes and aspirations. Therefore, new mornings should start afresh. The prayers, the word of wisdom, and motivational passages read and shared during the morning assembly. In conclusion, having morning prayer at school is ideal. Because it uploads the value system established by one school, family and society by making students aware for its importance. Thank you. அடடா பீரியட் ஸ்டார்ட் ஆயிச்சா சரி இன்னைக்கு யார் வர போறான்னு தெரியல முதல்ல ஏடி ஜானு இன்னைக்கு பாடம்லாம் ஆரம்பிச்சுடுவாங்களா அது என்னன்னு தெரியலடி ஒருவேளை ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் கரெக்டாக கவனிக்கிறோமான்னு பார்த்து அதோட ஹோம்ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்களோன்னு எனக்கு தோணுது ஏய் நீ வேற திடீர்னு கொண்டு வச்சு போடாத வெயிட் பண்ண ஏடி நீ ஆன்லைன்ல கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா நான் முடிச்சிட்டேன் நீ முடிச்சிட்டியா அது சரி மிஸ் கிட்ட நீ வாட்டுக்கு எதுவும் ரெண்டு பேரும் உடனடியே வச்சிடாதீங்க இல்ல பின்னாடி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கோம் மறந்துடாதீங்க நாங்கெல்லாம் முடிக்கல ஏய் ஆமா ஆமா அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கறி சும்மா இருக்க மாட்டாளுக அவளு ஹோம்ஒர்க் முடிச்சிருப்பாளுக என்ன கிளாஸே ரொம்ப அமைதியா இருக்கு உள்ள பிள்ளைங்க எதுவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்களோ சரி உள்ள போய் பாத்துருவோம் அப்பப்பா என்ன ஒரு அமைதியா இருக்கு கிளாஸ் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்றோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் மேம் வி ஆர் ஆல் ஃபைன் மேம் ஹவ் ஆர் யூ மேம் எஸ் ஐ அம் ஃபைன் டியர்ஸ் தேங்க் யூ ஆஃப்டர் லாங் டைம் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க இந்த லீவ் டேஸ்ல யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணீங்க சொல்லுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் காயத்ரி சொல்லு மேம் நானா மேம் நான் வந்து மேம் ஜானு நீ சொல்லு மேம் நான் வந்து திவானி தமிழ் சேனல்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் கிராஃப்ட் எல்லாம் நிறைய வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் மேம் ஓகே சி டவுன் நெக்ஸ்ட் சுசிலா சொல்லு மேடம் நான் வந்து இந்த கொரோனா இருக்கல மேம் கொரோனா இதை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக யோசனையில் இருந்தேன் மேடம் யோசனைனா சும்மா ஆழ்ந்த யோசனை மேடம் அது சூரியன் உச்சிக்கே வந்துடும் அந்த அளவுக்கு யோசிச்சிருந்தேன் அதாவது சுசிலா நைட்ல இருந்து பகல் வரைக்கும் தூங்கி இருக்க அத சிம்பாலிக்கா சொல்ற ஓகே பிரமிலா நீ சொல்லு மேம் நானா மேம்
ஆட்டி விட்டு சித்தி விட்டுக்கெல்லாம் போய் குழம்புல உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் மேம். ஏன்னா அப்பெல்லாம் பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ தானே மேடம். அதனால் அப்போ எங்கள் சித்தி வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கெலாம் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவேன் மேடம். ஓகே ஓகே, அப்போ சாப்பிட்ற வேலையே ரொம்ப நல்லா பார்த்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அங்கே ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறப்போ ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அந்த நோட்லாம் வந்து சப்மிட் பண்ணுங்க. நான் வெரிஃபை பண்ணி இப்போ செக் பண்ணிடுறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால இன்றைக்கி நம்ம பாடம் ஆரம்பிக்கலை. ஸோ சில ஜென்ரலான அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நோட் வந்து சப்மிட் பண்ணுங்கள். என்ன காயத்ரி வந்து இப்போ ரெண்டு நோட்டு தான் சப்மிட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க? ஜானகி, காயத்ரி ரெண்டு பேர் தான் முடிச்சிருக்கீங்களா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணலை போல. ஒரே வருத்தமா இருக்கு மேடம் எப்படி குறைஞ்சதுன்னே தெரியல. ஓகே டோன்ட் வரி, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். திருப்பி திருப்பி படித்து எழுதி எழுதி பார்க்கணும். அப்போ தான் மிஸ்டேக்ஸ் எல்லாம் குறையும். ரமீலா, பின்னாடி உட்காந்து என் கேக்கப் கன்சிடிச்சுட்டு இருக்க, உன் மார்க் என்ன? மேம் 7 மார்க்கா மேம். ஆனால் நான் 15 மார்க் வாங்கியிருக்கேன் மேம். ஏண்டி காயு, இப்போ 15 மார்க் தானே வாங்கியிருக்கேன், அப்புறம் எதுக்கு இப்படி கேக்கப் கன்சிடிச்சுட்டு இருக்கா? கொஞ்சம் கூட வருத்தப்படவே மாட்டா பாரு. ஜானு, அவ எதுக்கு வருத்தப்பட போறா? நீ வேற, அவளுக்கே இந்த 15 மார்க் எப்படி வந்ததுனே தெரியலையா. ஒன்றுமே எழுதாமல் பிளாங்காக வச்சுருந்தாலும் ஆனால் 15 மார்க் வந்திருக்கா, அதுக்கே ஆச்சரியப்படுறா. ஓகே கேர்ள்ஸ், இந்த லீவ் டயத்தில் பிளே கிரவுண்டில் கிரிக்கெட் விளாடுற மாதிரி ஒரு டிராயிங் வரைய சொன்னமே வரைஞ்சிங்களா? பிரமிலா, நீ மட்டும் ஏன் வரையில? மேம் மழை காரணமாக கிரிக்கெட் விளையாட்டு நடக்கல மேம். ரொம்ப அசால்ட்டுத்தனம் தான். முன்னாடி காலத்துலலாம் தெருவிளக்கில் படித்து முன்னேறி பெரியாளாக இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு படிங்க மேம். அப்போ அந்த காலத்துலலாம் தெருவிளக்கு நல்லா எரிஞ்சிருக்குன்னு இதை வந்து எனக்கு தெரியுது மேம். ஆனால் இப்போலாம் தெருவிளக்கு எரியறதே இல்லை மேம். ஓகே கேர்ள்ஸ், இன்னைக்கு ஃபஸ்ட் டேங்கிறதுனால சும்மா இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ நாளையிலேருந்து புக்கு கொடுத்துருவாங்க, ரெகுலராக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ லஞ்ச் பீரியட் ஆரம்பிச்சிருச்சு, எல்லோரும் சாப்பிட போங்க. சாயந்திரம் போய் அம்மாட்ட திட்டு விழுகும். கிளம்புமா கேர்ள்ஸ்? லஞ்ச் முடிச்சாச்சு இல்லை, தூங்கிறாதீங்க, கிளாஸை கவனிங்க. இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். மணல் அரிப்பை தடுக்க நம்ம என்ன செய்யணும்? மேம் அதுவும் மேம், மணல் அரிப்பை தடுக்கிறதுக்கு மணலை சுரிஞ்சு விட்டு நைசில் பவுடரை போட்டு விடணும் மேம். அப்படின்னா அரிப்பே வராது மேம். மனுஷனாக பிறந்தா கொஞ்சமாவது சிந்திச்சு பதில் சொல்லணும். நல்ல வேலை மேம், நான் குழந்தையாக தான் பிறந்தேன். ஏன் சுசிலா, எதுக்கு ஆன்லைன் கிளாஸ் அடிக்கடி லீவ் எடுத்துட்டேன்? தொடர்ச்சியா கிளாஸ்க்கு வரவே இல்லையே, எதுக்காக? ஆமா மேம், ஒரே இடத்துக்கு திருப்பி திருப்பி போனா மரியாதை இருக்காதுல மேம். ஆமா மேடம், தண்ணீர்னு சொல்லலாம், ஆனா பண்ணீர்னு சொல்ல முடியாதுல மேடம். இப்போ எதுக்கு தேவையே எல்லாம் அந்த ஒரு மொக்க ஜோக்கு? சரி பிரமிதா, நீ சொல்லு, இந்தியாவில் பெட்ரோல் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? மேம் அது எல்லா பெட்ரோல் பங்க்லயும் கிடைக்குது மேம். அது எனக்கும் தெரியும். இந்த லாஸ்ட் டெஸ்க்ல உட்காந்துக்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஒரு மார்க் தானே வாங்குறீங்க. தப்பிச்சேன். நான் கூட அம்மா தான் ஃபோன் பண்ணி எதுவும் போட்டுக்கிட்டு கொடுத்துருச்சோன்னு பயந்தே போயிட்டேன். மேம், மே கமின் மேம். எஸ் கமின், மா உள்ள வா. ஓகே கேர்ள்ஸ், டுடே ஹோம்ஒர்க் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2 குரோத்துங்க சோழன் பற்றி ஒரு 5 லைனாவது எல்லாரும் எழுதிட்டு வரணும். கண்டிப்பாக எல்லாரும் எழுதிட்டு வந்துருங்க. மேம் இவர் முதல் குரோத்துங்க சோழனுக்கு பின்னாடியும் 3 குரோத்துங்க சோழனுக்கு முன்னாடியும் ஆட்சி புரிஞ்சார்ல மேம்?
ஆமாமா அவரே தான் அவருடைய ஆட்சியில நடந்த சிறப்புகள் பத்தி ஒரு அஞ்சு லைன் எழுதிட்டு வந்திருங்க ஓகே गर्ल्स நாளைக்கு பார்க்கலாம் ஹோம்வொர்க் மறக்காம நாளைக்கு சப்மிட் பண்ணிடுங்க see you tomorrow மேம் மேம் இது லாஸ்ட் அவர் பிடி அவர் மேம் நாங்க விளையாட போறோம் மேம் ஓகே गर्ल्स சேஃபா விளையாடுங்க நாளைக்கு வரும் பொழுது மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வாங்க ஸ்கூல்ல மாஸ்க் வந்து கம்பல்சரி ஓகேவா பை அப்பாடி நல்ல வேளை மிஸ் ஒத்துக்கிட்டாங்க நான் கூட லாஸ்ட் பீரியட் சேர்த்து ஏதாவது உட்கார வச்சிருவாங்களோ நினைச்சு பயந்துட்டே இருந்தேன் டி சுசிலா சரி பையமா என்ன விளையாட்டு விளையாடலாம் விளையாண்டே ரெண்டு வருஷம் ஆச்சு ஸ்கூல்ல விளையாண்டே சரி வா இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏதாவது விளையாடலாம் என்ன गर्ल्स மச மச நின்னு கதை பேசிட்டே இருக்கீங்க வாங்க விளையாடலாம் அதான் மிஸ் ஒத்துக்கிட்டாங்கல்ல வாங்க கொக்கோ கபடி ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு நம்ம விளையாண்டு வாங்க गर्ल्स ஐயா ஜாலி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டேவே விளையாட விட்டாங்க நான் கூட 10th எங்க ஒரு பீரியட் கூட விட மாட்டாங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல ஒருவேளை ஃபர்ஸ்ட் டே நல்லா ரிலாக்ஸேஷனா இருக்கட்டும் பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களோ சரி ஓகே வாங்க நம்ம எல்லாரும் விளையாடலாம் நீங்க நமக்கு பிடிச்ச விளையாட்டை சூப்பரா விளையாடுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க பெரிய பாப்பா ஜானு இந்த ஸ்கூல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம எல்லாரும் ஒரு லைக் கொடுங்க எங்கள மாதிரியே நீங்களும் கூடிய சீக்கிரமே எல்லாருமே ஸ்கூலுக்கு வர போறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்கூலுக்கு போறத நினைச்சா ஹாப்பியா இருக்கு மீண்டும் நம்மளுடைய பழைய வாழ்க்கை வந்து தொடர போகுது ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா மறக்காம எல்லாரும் மாஸ்க் போட்டு போங்க ஹோம்வொர்க்ஸ் எல்லாம் அன்னைக்கு முடிச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பர்டன் இருக்காது சோ எங்க மாதிரி ஆன்லைன் ஹோம்வொர்க்லாம் மிஸ் பண்ணி இருந்தீங்கனா அதெல்லாம் இப்பவே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஏனா எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் ஸ்கூல் திறக்க போகுது பை